சாந்தி அவ்யக்த சமிக்கை 9 மே 2021 ஜஹாம் வாணி துவாரா கோயி காரிய சித்து நகி ஹோத்தே தோ கேத்தே ஹோ ஏ வாணி சே நீ சம்ஜேங்கே சுப பாவனா சே பரிவர்த்தன் ஹோங்கே ஜஹாம் வாணி कार्य को सफल नहीं कर सकती वहां साइलेंस की शक्ति का साधन शुभ संकल्प शुभ भावना नयनों की भाषा द्वारा रहम और स्नेह की अनुभूति कार्य सिद्ध कर सकती है। एंगे वार्ते मूलम एदावदु ओरु सेयलिल वेट्री किडैपदिल्लयो अप्पोळुदु இவர்கள் வார்த்தையால் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள், சுப பாவனை வைத்தால் அதன் மூலம் மாறிவிடுவார்கள் என்று சொல்கிறீர்கள். எந்த இடத்தில் வார்த்தைகளால் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடிவதில்லையோ அங்கே அமைதி சக்தியின் சாதனங்களான சுபமான சங்கல்பம், சுப பாவனை அதாவது நல் உணர்வுகள் மற்றும் கண்களின் பாஷை இவற்றின் மூலம் இரக்கம் மற்றும் அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்தினால் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அல்லது அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். நாம் அடிக்கடி இந்த ஆன்மீக மார்க்கத்தில் நடைமுறையில் சந்திச்சிருக்கக்கூடிய விஷயங்களை தான் பாபா இதில் சொல்கிறாரு. சில பேரை நாம் அணுகும் பொழுது அந்த மாதிரி ஃபீல் ஆகும், இவங்க எவ்வளவுதான் வார்த்தையினால சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இன்னார் கேட்க மாட்டார், திருந்த மாட்டார் அல்லது மாற மாட்டார், செய்ய மாட்டார், வாயால் சொன்னால் ஒருவர் கேட்கறதில்ல, மாறுறதோ திருந்துறதோ இல்லை அல்லது செய்ய வேண்டியதை செய்கிறது இல்லை. அதே சமயம் அமைதி சக்தியை நாம் பயன்படுத்தி சுப பாவனை வைத்தால் அவர் மாறிவிடுவார், அவரும் மனம் திருந்தி விடுவார். மாறுறதுன்னா என்ன மாற்றம், மனதில் மாற்றத்தை கொண்டு வரணும். அவர்களுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்களில் அவங்க அந்த பாசிட்டிவான நேர்மறையான சங்கல்பத்தை உருவாக்கணும். அப்போ அதுக்கு நாம் கூட நம்முடைய மனதினுடைய சங்கல்ப சக்தியை பயன்படுத்தணும். அமைதி சக்திக்கு 3 சாதனங்கள் இருக்குன்னு பாபா சொல்கிறாரு. அந்த அமைதி சக்தியினுடைய 3 சாதனங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது சுபமான சங்கல்பங்கள் அதாவது நல்லெண்ணங்கள், இரண்டாவது சுப பாவனை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனசிலிருந்து பிறக்கின்ற ஆழமான நல் உணர்வுகள், மற்றவர்களுக்காக நாம் உருவாக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்னு சொல்கிறமே அந்த உணர்வுகள், அது நல்லதா இருக்கணும். மூன்றாவது கண்களின் மொழி, பார்வையினால் மற்றவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் நாம் கொடுக்க முடியும். ஆத்மா அப்படின்ற திருஷ்டியில், ஆத்மா என்ற உணர்வோடு நம்ம திருஷ்டி கொடுக்கும் பொழுது, அதற்காக ஒருத்தரை நம்ம எதிரில் நிறுத்தி வச்சு அல்லது உட்கார்த்தி வச்சு திருஷ்டி கொடுக்க போகிறதில்ல, அந்த அர்த்தத்தில் சொல்லலை பாபா. ஒவ்வொருவரையும் ஆத்ம உணர்வில் நாம் பார்த்து அணுகும் பொழுது நம்ம மனசிலிருந்து நாமும் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால அந்த ஆத்மார்த்தமான அன்பும் இரக்கமும் அடுத்த ஆத்மா மேலே நமக்கு ஏற்படுறது. அதன் காரணமாக வார்த்தையினால் சொல்லி கேட்காதவங்க நம்முடைய உண்மையான அன்பை பார்த்து உணர்ந்து அனுபவம் செய்து மாறிடுவாங்க. இதுதான் பாபா அமைதி சக்தியை பயன்படுத்துங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓம் சாந்தி.